ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி எள்ளு பொடி. வாங்க இப்போ இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். எள்ளு பொடி செய்யறதுக்கு இரும்பு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆகிட்டு இப்போ நம்ம ஆயில் ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 ட்ராப்ஸு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. இதில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரெட் சில்லியை வறுத்து எடுத்துக்கலாம். வெறுமனை வறுக்கதோடு இப்படி 2 சொட்டு எண்ணெய் விட்டு வறுக்கிறது ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். அதுக்காக தான் நான் இப்போ இதில் 10 காஞ்சி சிவப்பு மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா இதில் கலர் கருக்காமல் நல்லா சிவப்பு நிறமாக அது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் கலர் ஆனோன்னு இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ இந்த இது கரெக்டான ஸ்டேஜ், நான் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டேன். இதை நம்ம இதை வெளியில் எடுத்து வச்சுக்கிடலாம் தனியாக. இப்போ மாற்றி வச்சாச்சு. இப்போ நம்ம அதே பேனில் எள்ளை வறுத்து எடுத்துக்கிடலாம். இப்போ 3/4 கப் அளவு எள்ளை எடுத்திருக்கேன். இது க்ளீன் பண்ணி எடுத்த நார்மல் எள்ளு தான். இப்போ இந்த பாத்திரத்தில் போட்டு வெறுமனை வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல மணம் வர வறுக்கும்போது டப் டப்னு சவுண்டு கேட்கும். அதுதான் இதோட கரெக்ட் பக்குவம். ரொம்ப கறியை விட்டுறாதீங்க, எள்ளு பொடியோட ஃப்ளேவரே மாறிடும். லைட்டாக ரோஸ்ட் பண்ண, ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போது வறுக்கும்போது அந்த ஃப்ளேவர் தனியாக தெரியும். இதேமாரி சவுண்டு கேட்ட பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிடலாம். புளி எடுத்திருக்கேன், ஒரு பெரிய கோது, ஒரு 1/4 கோது அளவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த புளியை இந்த நார் இல்லாமல் எடுத்துட்டு இதோட மத்தியில் வச்சிடலாம். பூண்டு நம்ம ஃப்ளேவருக்கு சேர்த்துக்கிடலாம். இப்போ நான் ஒரு 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். சின்னதாக இருக்கிறதுனால கூட 2 எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, கல் உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை மத்தியில் வச்சுட்டு மேலே எல்லா எள்ளையும் பேக் பண்ணி வச்ச மாதிரி எடுத்து வச்சிடலாம். அப்போ இந்த சூட்டுலே எல்லாம் ஓரளவு குக் ஆயிரும். அதுக்காக தான் இந்த அளவு வச்சா போதும். இப்போ நம்ம வத்தலையும் மேலே போட்டு இதை அப்படியே நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ சூடு நல்லா ஆறியாச்சு. இப்போ நம்ம திரிக்க ஆரம்பிக்கலாம். நல்லா ட்ரையான ஜார் எடுத்திருக்கேன் மிக்ஸி பிளெண்ட் பண்ணி எடுக்கிறதுக்காக. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. தண்ணி சேர்க்காமல் நல்லா பொடியாக திரித்து எடுத்துக்கிடலாம். இப்போ நல்லா பொடியாக திரித்து எடுத்தாச்சு. நம்மளோட இட்லி பொடி, எள்ளு பொடி சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தோசை கூட, இட்லி கூட, தயிர் சாதத்து கூட, தக்காளி சோறு கூட ரொம்ப ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். இது இருந்தால் வேறு எந்த கூட்டு எதுவுமே நம்ம தேட வேண்டியது இருக்காது. ஹாஸ்டலில் இருக்கிறவங்க, பேச்சுலர்ஸ்க்கு இது கண்டிப்பாக ரொம்ப உதவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும். அப்படி உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு டேஸ்ட்டாக அந்த சமையலை நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.